சவுண்ட் தான், பம்பிள் பீனாவே சவுண்ட் தான். என்ன எடுத்து நீ வீலிங் பண்ற? காத்து வரையும் லேட்டுக்கு வண்டியில காத்து இல்லையா? ஏன் இன்ஜினியர் வீடு இருக்கா இல்லையான்னு பாரு, அதுவும் போயிட போகுது. ராஜு பாய் டூ பிங்கர் இந்தி கிளச், இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமானிட்டி பிஜிஎம் போடுவோம். கார் ஓட்டலினாலும் இன்னும் பல பலன்னு வச்சிருக்கியா? கார் ஃபோன் பண்றது அத்தி எங்க நைனா, பம்பிள் பீ பார்க்கும் போதே கால் போறது என்னது? ஆமா நார்மல் கேம் எல்லாத்தையும் ஃபில்டர்லேயே எடுத்தா அப்புறம் பொண்ணுங்க தான்ப்பா, அது சில பொண்ணுங்க தான் வந்துட்டு ஃபில்டர் எடுப்பாங்க, சில பொண்ணுங்க ஒரிஜினலாக தான் இருப்பாங்க. ஓகே அச்சா, இப்போ நம்ம பம்பிள் பீலாம் பேசி முடிச்சிட்டோம். பம்பிள் பீ கரண்ட் ஓனர் அங்கே தான் இருக்காரு, கௌதம். கௌதம் ப்ரோ, இவர் தான் பம்பிள் பீ இப்போ கரண்ட் ஓனர். இப்போது ஆக்சுவலாக நாங்கள் வெளியே ஆர்டி சேல் பண்ணிக்கல, என்கிட்ட இருந்து சிவாட்ட போனிச்சு இவர் பம்பிச்சு உன பம்பிள் பீ பம்பிள் பீன்னு சொல்லி உன் பேர் பம்பிள் பீன் மட்டும் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ கௌதம்ட்டேருந்து இப்போ நாங்கள் மறுபடியும் எடுக்க போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு கார் கொஞ்சம் அப்படி இப்படினு இது ஒரு கார் வாங்கினதோட சரி வாங்கி தான் அந்த வீட்டுக்கு பின்னாடியே தான் இருந்துச்சு. இங்கே யாரோ ஒருத்தர் பர்ன் அவுட் பண்ணிட்டு இருந்தா இருப்பா முதா நேற்று, R15 யாருன்னு தெரியல, அந்த வண்டி மாரியே தான் இருந்துச்சு. ஆயுத பூஜைக்கு பசங்க எனக்கு வந்துட்டு ஸ்டோரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பம்பிள் பீ வந்துட்டு நம்ம சேலத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணோம். மாடிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம அப்கிரேட் லெவல் 3 கொண்டு போகிறோம். அது வந்துட்டு எங்கன்னா சென்னைக்கு தான் வரணும். இவர் ப்ரோவும் சென்னையில் தான் படிக்க போகிறாராம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வேறு, கவர்மெண்ட் படிக்க போகிறீங்க தானே, கவர்மெண்ட் படிக்க போகிறதுக்கோசம் சென்னைக்கு போகிறாரு. ஸோ அது ஒரு சுச்சுவேஷனால தான் காரு சேல்னு சொல்லிட்டு இருந்தார். சரி வேறு யாருக்கோ போகிறது, ஏன் நம்மள்டே வரட்டும், அதுவும் இல்லாமல் நீங்களும் பம்பிள் பீ வந்துட்டு மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம பம்பிள் பீ நாமளே எடுத்துகிறோம். தேங்க்யூ மிஸ்யூ. கோவாவில் சொன்னது கோவாவில் அந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சுல அது இவருக்கு தாங்க அடி வாங்கிட்டு இன்னுமும் போயிட்டு இருக்குது. அது எத்தனை 78 lakh தாண்டி போயிட்டு இருக்குது அந்த வீடியோ. இவரும் நானும் தாங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கன்னா சென்னை கேரளாவில் கோழிக்கோட்டில் போய்கிட்டு அங்கே போயிட்டு சும்மா ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அதை எடுத்து போட்டு இவருக்கு ஆக்சிடென்ட்டுக்கு போனப்போ தான் அந்த பேசின வீடியோவில் நானே சேச்சி ஆண்டிகிட்டெல்லாம் பேசி அப்போ ரீச் ஆன யூடியூபர் தான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். எனிவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் தொடரும். ஓகே ஓகே அச்சா, இப்போ நம்ம காருக்குள்ளே போயிட்டு சிவா தான் ஓட்டியிருக்காரு. ஓகே பாய். ஏய் பாட்டு போடாத, காப்பிரைட் போட்டுற போகிறாங்க. சிவா தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்பா, இன்னும் சவுண்ட் அப்படியே இருக்கு. சவுண்டு தான் பம்பிள் பீனாவே சவுண்டு தான். என்ன எடுத்துனே வீலிங் பண்ற சிவா, உன் 800 என்ன வேணாலும் அடிச்சு ஓட்டிருக்கலாம், அதுக்கு பழி வாங்க கூடாது சரியா? நம்ம ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, எப்படி இருந்தாலும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ண போறது தான். என்ன பேட்டரியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்டேட் வந்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதேமாரி சொல்றேன், நீங்க சொன்னதுனால தான் நான் பம்பிள் பீ மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன் சார். ஸோ கீப் சப்போர்ட்டிங் பம்பிள் பீக்கு, எவ்வளோ சப்போர்ட் தரீங்கன்னு பார்த்துட்டு நம்ம மேலே மேலே வந்துட்டு அப்டேட் பண்ணலாம். இதில் மேலே மொட்டை மாடிலாம் வைக்கணும்னு வேறு நீங்கள் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அதுதான் அந்த சன்ரூஃபு, பின்னாடி நீச்சல் குளம், அது எல்லாமே. ஆ இது என்ன லாஜா, பம்பிள் பீ காரா கம்முன்னு? ஓகே அச்சா, நம்ம இப்போ இன்சைட் விலாக் ஹெச்சா. இப்போ நம்ம பம்பிள் பீக்குள்ள மறுபடியும் 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் உட்காருறோம். நடு எங்கள் பின்னாடி பள்ளி வருதா, காருக்குள்ளே பள்ளிலாம் இருக்குங்க அம்மை. இன்னும் காரில் நம்ம ஸ்டிக்கர்லாம் பண்ணோம். ஏய் அவன் வரலையா? வாங்க வாங்க காரில் வாங்க. 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் பம்பிள் பீல வரும். அம்மே எங்கே என் கிளாஸ் ஆயிருக்கேன், நிறைய செலவு இருக்கு. பார்ப்போம் சிவா எப்படி ஃபீல் பண்ணுற, மறுபடியும் 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்க, வேறு லெவல் ஃபீலா? இந்த வேறு லெவல் நீ எங்கே தான் கண்டுபிடிச்சிங்களோ தெரில, இந்த வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். கௌதம் ப்ரோ ஃபீல்லாம் பண்ணாதீங்க, எப்போனாலும் வாங்க. இன்னுமும் இது எங்கள்கிட்ட கொடுத்தாலுமே இது உங்கள் கார் மாரி தான், நம்ம கார், நம்ம கார், எப்போனாலும் நீங்கள் வாங்க. ஹெச்சா ஐயம்மா, இது வந்துட்டு நம்ம கார் காருக்குள்ளே விளாக்கு. ஹெச்சா நம்ம பம்பிள் பீ வந்துட்டு ஒரு எத்தனை 1 மாசமாக எடுக்கவே இல்லையாம்மா, அங்கேருந்து இங்கே 1 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளார ஐயோ நான் பட்ட பாடு இருக்கேன். நான் படலை, சிவா தான் பட்டார். ஃபுல்லாக ட்ரையின்னு நினைக்கிறேன், நான் ட்ரையான இன்ஜின் ப்ராப்ளமானு தெரியல, ஆரம்பமே சொதப்பலாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம். கார் செம்மையாக இருக்குல்ல, இருங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஓகே அச்சா, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பார்ப்போம். அச்சா பம்பிள் பீக்கு வந்துட்டு இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு போட்டாச்சு, முன்னாடி பார்த்தீங்களா பம்பிள் பீ தான்.
தி பம்பிள் பீ. இது சொன்னால் மூணாவது ஐடி பேர் இதுதான். நம்ம வந்துட்டு மிச்சம்லாம் மாற்றணும், நிறைய வேலை இருக்குது, சீட் கவர் இதெல்லாம் மாற்றணும், ஓனர் உள்ளே உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கிறாரு, ஸ்பாய்லர் பிளாப்ளா. இந்த டோர் தான் சாத்தலையா அப்புறம் அந்த டோர் திறந்து சாத்துங்க. நம்ம நிறைய வேலை இருக்குங்க. நான் வந்துட்டு இப்போயே நம்ம எல்லா டீட்டெயிலும் சொன்னால் நல்லா இருக்காது. நம்ம வந்துட்டு மற்ற டீட்டெயில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து கார் வந்து சேலத்துக்கு போகுமா இல்லை இங்கேயே இருக்குமா, இதே டவுட்டு தான் எனக்கு இருக்கு சார். போவோம் தான், பெயின்லாம் வெளுத்துருச்சுல, இதெல்லாமே அடிக்கணும். வாங்க வாங்க. நீ ஓட்டிட்டு வரியா? உனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. ஏய் நீ போய் காம்பவுண்ட் செவத்தில் இடித்தவன் தானே நீ, மூடிட்டு வண்டி ஓட்டுறான். சிவா ம் இப்போ ஓட்டி போயிரு. இப்போ எந்த பக்கம் ப்ரோ போனோம்? இந்த பக்கமா? நம்ம பம்பிள் பீ எடுத்தாச்சு, இப்போ அந்த வண்டியில் தான் ஓட்டிட்டு இருக்கோம். என்ன வண்டி கண்டிஷன் கொஞ்சம் பேடாக இருக்கு, இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, பம்பிள் பீ ஏற்கனவே 190 போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வீடியோ மறுபடியும் பப்ளிசிட்டி பண்ணுறது இப்போ தான் அவனுக்கு கண்டுபிடிச்சேன். கார்லேயும் வந்துட்டு ஸ்பீடா மீட்டர் கட்டின கேசாமி சீட் பெல்ட் இதெல்லாம் போடணுமா? சாரி ஃபார் த, ஏன்னா சீட் பெல்ட் வந்து பிஞ்சிருச்சு, வண்டி ரொம்ப பேட் கண்டிஷனில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கோம். அப்போ சவுண்டு கேட்குதுங்களா? ஆ சவுண்டு கேட்கும். சூப்பர் பைக்கு அப்புறம் சூப்பர் காரா? ஓ இது சிவிக்கும் சூப்பர் கார் தானாம்பா. அவ்வளோதான் சார், நீங்கள் சொன்னீங்க நம்ம பம்பிள் பீ கொண்டு வந்தாச்சு. ஸோ அதேமாரி நீங்கள் கேட்ட வார்த்தை நான் காப்பாற்றிட்டேன், நான் கேட்ட வார்த்தையை நீங்கள் காப்பாற்றிருங்க சார். ஏன்னா புது பம்பிள் பீ அக்கௌண்ட் யூடியூப்ல நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கார் பிளாகும் பைக் பிளாகும் கொலாப் பண்ண வேணாம். கார் பிளாக் தனியாக நம்ம பம்பிள் பீ அக்கௌண்ட்ல போடுவோம், நம்ம பைக் பிளாக் தனியாக நம்ம ஹெச்ஆர்லயே போடுவோம். இதோட பேர் வந்துட்டு பிபி, ஷார்ட்டா பம்பிள் பீ வந்துட்டு சுருக்கி பிபின்னு வச்சிருக்கேன். இனி வந்துட்டு பம்பிள் பீ யாருக்காச்சும் பேர் வாயில நுழையலன்னா பிபின்னு கூப்பிடுங்க. இப்போ நம்ம சேலத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம், போயிட்டு கூப்பிடுவேன் எங்க அக்கா. இதுல வேற சொல்ல மாதிரி மைலேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மி. சார் பாட்டு பாட காப்பிரைட் போட்டு போறானுங்க. சார் இந்த மோட்டார் பிளாக் தான் பாவங்க, என்னென்ன ரூல்ஸ், ஜாலியா இருந்தாங்க. என்னென்ன ரூல்ஸ் இப்போ பண்ண வேண்டியதா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா அவங்க பாட்டுக்கு பைக் எடுத்து ஓட்டிட்டு இருந்தானுங்க, நினைச்ச இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ், நாட்டுல எவ்வளவோ தப்பு நடக்குது, அதெல்லாம் போய் கேட்காம எங்களை மட்டும் தான்டா ஈஸியா புடிச்சு விடுறீங்க. அப்படிதான் இருக்கு, அந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான், என்ன மட்டும் தான்டா ஈஸியா அடிச்சு விடுறீங்கன்னு சொல்ற மாதிரி தான். மோட்டோ பிளாக் கிடைச்சிக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல, இன்னைக்கு இன்னொரு 5 இதை பத்தி மட்டும்தான் இருக்கும். நாட்டுல எவ்வளவோ தப்புகள் நடக்குது, ஒயின் ஷாப் எல்லாம் நிறுத்தலாம்ல, அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. வண்டியில பா 120 தான் போயிட்டு இருக்கா, 140 போனாதானே, 120 எல்லாம் சாதாரண வண்டி தான். செக் பண்ணும் அது லைன், அது என்ன 500 போயிடும். ஹெச்ஆர் இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்ல தான் இருக்கோம். எங்கடா வண்டி எடுத்து இன்னும் நமக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலன்னு நினச்சேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 500 போட்டாங்க, வெறும் ஒரு 20 இவ்வளோதான் வந்துச்சு. கணக்கப்படி பார்த்தா கூட இப்போதைக்கு 6 கூட மைலேஜ் வரல, விரட்டிட்டு தான் வந்தோம், நம்ம எப்படி விரட்டாமல் வர முடியும்? சிவா எவ்வளோ வந்தோம்? ஒரு 140 140 போணுச்சுன்னு நினைக்கிறேன், 140 சம்திங் போணுச்சுங்க. ஆனால் 190 வரைக்கும் போவோம், ஆனால் அது ஓட்டத்தெல்லாம் காட்ட மாட்டேன். இருங்க இருங்க, கார் எடுக்க சொல்கிறாங்க. ஆஃப் பண்ணிட்டு
பம்பி பிடிச்சிட்டோம், ஒரு வழியாக பம்பு பீயை பிடிச்சிட்டோம். டிரைவருங்க ஒரு ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு ஏற மாட்டேங்கிறாங்க. என்ன இது சவுண்டு? அது வந்து கொஞ்சம் வேலை இருக்கு பம்பிள் பீல, ஆக்சிலேட்டர் கொஞ்சம் விட்டு விட்டு அப்படியே ஆஃப் ஆயிருது. கிளச்சு எல்லாமே ஃபுல்லாக டோட்டல் ஆக்சலாக இருக்கு. அந்த லுக்கு தான் இப்படி ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரோட்லேருந்து வாங்கும்போது நாங்கள் வாங்கும்போது அந்த லுக்கு தான் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த காம்பஸ்ன்னு லெஃப்ட் சைடில் போட்டிருக்க இது ஸ்டிக்கரு இதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கு. இதில் தான் நாங்கள் முக்கவாசி நேரமும் வீட்டில் கூட இருந்தது இல்லை. பம்பிள்பீ காரில் தான் உட்காந்து அந்த டிஸ்பிளே வேறு இருக்குமா, அதில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் டைமு படம் இடம் டவுன்லோட் பண்ணி வச்சுருவோம். ஏ எங்கேயா மண் அடிக்கிறீங்க? ஓவராக மண் அடிக்கிறாங்க அப்படி, நம்ம பசங்களையும் மண் அடிக்கிறாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக படுத்துட்டு இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு காருன்னு சொல்லி வச்சுட்டு ஊரில் ஏரியாக்குள்ளேயே நாங்களாம் எங்கேயும் போன ஏரியாக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சு சுற்றிட்டு இருப்போம் ஜாலியாக. அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் தான் பர்பிள் பாய் தான் இன்னும் குடோன்லேயே இருக்குது. இன்னும் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும், மற்றபடி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாரு நம்ம அண்ணா மையாளக்கண்ணா பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம கௌதம் ப்ரோட்டை தான் சேல் பண்ணது பம்பிள் பீ, சேல் பண்ணிவிட்டு அப்படியே ஹெச்ஆர் ப்ரோ வாங்கிட்டார். வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்டிருந்தார், அதுக்கப்புறமா வாங்கிட்டார். இது போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாவி கீவின்னு எல்லாமே சென்சார் ஃபுல்லாகவே வேலை செஞ்சால் தான் வண்டி ஓட்ட முடியும். மாடிஃபைடு வண்டி வாங்க பம்பிள் பீ வர்சஸ் 800 வைக்கலாம்னு பார்த்தா, ஆனால் பம்பிள் பீ வந்து 100 மேலே போக மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கனால சஸ்பென்ஸே இல்லைண்ணா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பம்பிள் பீக்கும் சோயாக்கும் ஒரே ஒரு சேம் பிஞ்ச் என்ன தெரியுமா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, அதுக்கு சஸ்பென்ஸ் இல்லை. இது சஸ்பென்ஸ் இருந்து வேஸ்ட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடிவுடு. Give me the chain, rest in peace of my security.